நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. வே தில்லைநாயகம் தமிழகத்தின் முதல் லைப்ரேரியன். இவரது குறிப்பேடு என்னும் நூல்தான் தமிழில் வெளிவந்த முதல் இயர்புக், அதாவது ஆண்டு நூல். மாணவ பருவத்திலேயே நூலக தொடர்பு பெற்றவர். இவரின் லைப்ரரி ஆர்வத்தை பார்த்த தமிழக அரசு தன் சொந்த நூலக பயிற்சி பெற செய்து பொதுக்கல்வித்துறை இயக்க முதல் நூலகர் பொறுப்பில் நியமித்தது. பின்னர் 1962 ஆண்டில் கன்னிமாரா பொது நூலகத்தில் இன்சார்ஜ் ஆனார். 1972 ஆண்டில் தமிழக அரசு பொது நூலகத்துறையின் முதல் இயக்குநராக உயர்ந்து 1982 ஆண்டில் ஓய்வு பெற்றார். விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரே துறையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இயக்குநராக இருந்தவர் இவர் ஒருவரே ஆவார். தேசிய மாநில பல்கலைக்கழக நூலக குழுகள் பலவற்றில் உறுப்பினர். நூலக இயக்கத்தின் பண்பும் பயனும் என்றும் இல்லாத அளவு உயர்ந்த வீச்சினை பெற்ற இவரது ஆட்சிக்காலம் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் என்று நூல் சார்ந்த எல்லோரும் இவரை புகழ்ந்துள்ளார்கள். எனவேதான் இந்திய நூலகத்துறை முன்னோடி அரங்கநாதனின் ஏகலைவ மாணவரான இவரை தமிழக பொதுநூலக இயக்கத்தின் தந்தை என புகழ்கிறார்கள். இதுபோல் மேலும் பல் பெருமைகள் படைத்த வேதிக்கு இன்று பிறந்த நாள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.